நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ரொம்ப உருக்கமான ஒரு விஷயத்தை பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரியவர் எப்பொழுதுமே தாயின் பெருமையையும் தாயை மதிப்பது பற்றியும் ரொம்ப அதிகமாக பிறருக்கு உணர்த்தியவர். தாயினுடைய மகத்துவத்தை சொல்லுகின்ற பல கதைகளை தன்னுடைய உபன்யாசத்தில் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சிறப்பாக விளங்குவதற்கு பின்புலமாக இருப்பவர்கள் அம்மாவும் அப்பாவும். அதில் ரொம்ப பிரதானமாக இருப்பவள் வந்து அம்மா. ஏன்னா அவதான் நல்ல உடம்பை நம் பொருட்டு கருவிலை வைத்திருந்து வளர்த்து நமக்கு தருகிறாள். அப்பா அதுக்கு வந்து மறைமுக காரணமாக பின்புலத்தில் இருக்கிறார். அதனால் அம்மா வந்து ரொம்ப பிரதானம். அப்படிப்பட்ட தாயினுடைய பெருமையை சொல்லுகின்ற ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவது போல பெரியவருடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஆயிரக்கணக்கான சந்திப்புகள். அதில் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதமான செய்தி. அந்த வகையில் ஒரு பக்தர் அவர்கள் பெரியவரை தரிசனம் செய்துவிட்டு ரொம்ப வாட்டத்தோடு வருத்தத்தோடு நிற்கிறார். என்ன காரணம்னு சொன்னால், குடும்பமே வந்து நோயில் துடிக்கிறது. வந்திருக்கின்ற அவருக்கும் நோய் உபாதை, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், வீட்டில் வயதான தாய் இருக்கிறாளே, அவளும் பாத்ரூமில் வழிக்க விழுந்து எலும்பு முறிந்து படுத்த படுக்கை. மொத்தத்தில் வீடே ஆஸ்பத்திரியாக மாறி யாரிடமும் எந்த உற்சாகமும் இல்லை. சேமிப்பெல்லாம் மருத்துவத்திற்கே போய் கொண்டிருக்கிறது. இவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி பெரியவர் முன்னால் நிற்கிற அளவிற்கு நடமாடிக்கொண்டிருக்கிறார். அப்படியே கண்களில் கண்ணீர் பெருக பெரியவரிடம் விண்ணப்பிக்கிறார், மகாபிரிவா எதுக்கு வாழறோம்னே தெரியல, யாருமே சௌக்கியமாக இல்லை, திரும்பின பக்கமெல்லாம் வியாதி, கடன், செலவு, மனசுக்குள்ள ஒரு இருள் சூழ்ந்த நிலை. ஒரே ஒரு சந்தோஷம், உங்களை தரிசிக்க முடிந்ததும் உங்களிடம் இதையெல்லாம் சொல்லி அழுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதும் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தவரை பார்த்து பெரியவர் என்ன கேட்டார் தெரியுமா? ஒழுங்காக பித்ருகாரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதா என்று கேட்டார். அவர் வந்து சற்று தடுமாறி விட்டு நடக்கிறது என்று சொன்னார். சார், உன்னால் உடனே சொல்ல முடியல, யோசித்து அதுக்கப்புறம் நான் வருத்தப்படுவேனோ மாட்டேனோன்னு நடக்கிறது என்று சொல்லுகிறாய். அப்படி நீ சொல்லும் பொழுதே தெரிகிறது அது சரியாக நடக்கவில்லை என்று அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறார், ஆமாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நிறைய பிள்ளைகள், அதில் சிலர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், அங்கெல்லாம் இருந்து கொண்டு பித்திருக்காரியங்களை செய்ய முடியாது. இங்கே நானும் காலப்போக்கில் மெல்ல மெல்ல அதை செய்வதை விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். தவறை உன்னிடம் வைத்து கொண்டு வருந்தி அழுவதில் எந்த பயனும் இல்லை. அதனால் நீ என்ன பண்ணுற, போய் முதல்ல அந்த பித்திருக்காரியங்களை பண்ணு. குறிப்பாக பல வருடங்களாக நீ நிறுத்திவிட்டாய். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், அலகாபாத் போய் திரிவேணி சங்கம் என்று சொல்லப்படுகிற இடத்துல முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் இவைகளை கொடு என்று அனுப்பி வைக்கிறார். அதில் ரொம்ப முக்கியம் என்று அவர் சொல்லுவது தாயாருடைய பெருமையை சொல்லுகிற சிரார்த்தம். கயா அப்படிங்கிற பகுதியில் செய்யப்படுகிற இந்த சிரார்த்தம் இருக்கிறதே, இந்த சிரார்த்தத்தில் 64 பிண்டங்களை வைப்பார்கள். இதில் 16 பிண்டங்கள் அம்மாவுக்காக மட்டுமே வைக்கப்படுகிறது. அதாவது சோற்று உருண்டை, பிண்டம் என்று சொன்னால் சோற்று உருண்டை, எள் கலந்த சோறு. இந்த பிண்டத்தை திரிவேணி சங்கமத்திலே மந்திரங்களை சொல்லி பித்ருக்களை நினைத்து அவர்கள் நிமித்தம் இந்த பிண்டங்களை போடுகிறோம். இதை இப்படி சொல்லும் பொழுது இன்றைய விஞ்ஞானம் நிறைய நம்மளையெல்லாம் கேள்வி கேட்க கற்றுக் கொடுத்துருக்கிறது.
அதனால் அது என்ன கேட்கும் என்று சொன்னால், இறந்தவர்கள் எப்பொழுதோ இறந்து விட்டார்கள், அவர்களை இங்கே இருக்கிற யாரும் பார்த்துருக்க கூட வாய்ப்பில்லை. அவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இறப்புக்கு பிறகு என்ன ஆகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும்னா நாம் சாகணும். ஒரு பழமொழி உண்டு, செத்தாத்தானே சுடுகாடு தெரியும் என்று. ஆக அதற்கு முன்பு வரையில் இறப்புக்கு பிறகு என்ன ஆகிறோம் என்பதையெல்லாம் யூகமாக நாம் நிறைய தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது நல்ல விதமாக சாகவில்லை என்றால் பேய்பிசாசாக திரிவோம். நமக்கு இயற்கையாக உயிர் பிரிந்தது என்று சொன்னால் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கம் நரகத்திற்கு செல்வோம் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாமும். ஆனால் நமக்கு சின்னதாக நாம் சொன்னாலும் கூட அதுக்குள்ளே நமக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் உண்டு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் அவரவர்கள் அனுபவித்து மட்டும்தான் தெரிந்து கொள்ளலாம். தீர்மானமாக நிதர்சனமாக இறப்புக்கு பின் இப்படித்தான் ஆகிறது என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது, அது இதுவரையில் நடக்கலை. ஆகையினால இறப்புக்கு பின் என்னாவோம் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை வைத்து கொண்டு இங்கே எங்கேயோ ஓடுகிற ஒரு ஆற்றிலே பிண்டங்களை போடுவது, அது வந்து அரிசி, அதில் உப்பு கிடையாது, உரப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த ஆற்றிலே அது அந்த ஆற்று வெள்ளத்தோடு கலந்து நைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. இது எப்படி இறந்தவர்களுக்கு போய் சேரும்? அடுத்து இறந்தவர்கள் திரும்ப நம்மளை போல் இதே போல பசித்த வயிறோடு தான் இருக்கிறார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம், என்ன நிச்சயம்? அவர்கள் வந்து எத்தனையோ பிறப்பு இருக்கிறது, அதில் ஏதாவது ஒரு பிறப்பாக கூட பிறந்திருக்கலாம் இல்லையா? ஒரு ஏதாவது இந்த பிறப்பு இருக்கிறது என்று நம்பினால் இப்படி இதை தொட்டு கேட்பதற்கு நிறைய சங்கதிகள், நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதற்கு எல்லாமே ரொம்ப அழகாக பெரியவர் அவர்கள் ரொம்ப தெளிவாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்தே பதில் சொல்லிவிட்டார். ஒரு தபால் ஆபீஸுக்கு போய் நாம் மணியாளர் பணத்தை நம் பிள்ளைக்கு அனுப்புகிறோம், நாம் கட்டுகிற அந்த பணமே அங்கே போகிறதில்லை. இங்கே வாங்கி கொண்டு ரசீது தருகிறார்கள், தகவலை அந்த ஊருக்கு தந்து விடுகிறார்கள். அங்கே அங்கே இருக்கக்கூடிய தபால்காரர் நம் பொருட்டு பணத்தை தந்து விடுகிறார். அதுபோல நாம் செய்கின்ற சிரார்த்த காரியங்களை பார்த்து தேவர்கள் அதை பெற்றுக்கொண்டு, ஏன்னா சிரார்த்தம் என்கின்ற வார்த்தைக்குள்ளேயே சிரத்தை, அதாவது மிக தீவிரமான நம்பிக்கையோடு ஈடுபாட்டோடு செய் அப்படின்றதுதான் சிரார்த்தம்ங்கிற சொல்லுக்கு பொருள். அப்படி ஒரு காரியத்தை நாம் வந்து அக்னியை வைத்து கொண்டு செய்யும் பொழுது தேவர்கள் வந்துதான் தீர வேண்டும், நாம் கொடுக்கும் ஆகுதியை பெற்றுத்தான் தீர வேண்டும், பதிலுக்கு வாழ்த்தித்தான் தீர வேண்டும், இதெல்லாம் வந்து நியதி. அப்படிப்பட்ட தேவர்கள் பதிலுக்கு நாம் ஒன்றை கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்கள், அதை எடுத்துக்கொண்டு போய் உரியவர்களிடம் சேர்ப்பித்து விடுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் அடுத்த பிறப்பு எடுத்திருந்தால் அந்த பிறப்பில் அவர்களுக்கு உணவாக அது போய் சேருகிறது, அவர்களுக்கான நன்மைகளாக அது போய் சேருகிறது என்று ரொம்ப ஒரு நுட்பமான வியாக்கியானத்தை பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதனால அந்த வகையில் கயா எனப்படுகின்ற இடத்திலே செய்யப்படுகிற சிரார்த்தம் 64 பிண்டங்கள், அந்த 64 பிண்டங்களிலே 16 பிண்டங்கள் அம்மா என்கின்ற உருத்திக்காக மட்டுமே அப்படின்னு சொன்னால் அந்த தாய்ஸ்தானம் எத்தனை பெரியது, அதற்கு பின்னால் நாம் தெரிந்து கொள்வதற்கு இன்னமும் நிறைய சங்கதிகள் இருக்கின்றன. நாளை வரை காத்திருங்கள். குருவே காம கோட்டி குருவே.